வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் சிங்கிள் மீன், இது பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த பேஸ் பண்ணி உங்களுக்கு ரெண்டு ப்ராப்ளம் போட்டிருந்தோம். நம்ம வீடியோ சீரீஸை ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பிளேலிஸ்ட் லிங்க்கு, அதை கிளிக் பண்ணி வீடியோ சீரீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ப்ராப்ளம், எல்லா ட்ரிக்குமே எல்லா வீடியோலையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், சரிங்களா? இப்போ வந்து தேர்ட் ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் சிங்கிள் மீன், இதுதான் ப்ராப்ளம் கொஸ்டின், சரிங்களா? கொஸ்டின் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. டெஸ்ட் ஆஃப் அ பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிக்ஸ் ரோப்ஸ் மேனுஃபேக்சர்ட் பை அ கம்பெனி ஷோட் அ மீன் பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் 3515 கேஜி அண்ட் அ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 60 கேஜி, வேரஸ் த மேனுஃபேக்சர் கிளைம்ட் அ மீன் பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் 3630 கேஜி. கேன் வி சப்போர்ட் த மேனுஃபேக்சர் கிளைம் அட் த லெவல் ஆஃப் 0.05% சாரி 0.05, உங்களுக்கு 5%, ஓகே 5% கேட்டிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு கிவன் பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு உங்களுக்கு 6, அதாவது 6 ரோப்ஸு, அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ் எழுதலாம் இல்லை சிக்மோட் எழுதலாம் 60, மியூ வந்து 3630 கேஜி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டோட்டல் பிரேக்கிங் ஸ்ட்ரென்த்து கம்பெனிக்காரன் கிளைம் பண்ணுறது வந்து 3630, அதாவது நீங்கள் உங்களுக்கு பிரேக்கிங் ஸ்ட்ரென்த்து நம்ம கால்குலேட் பண்ணது வந்து 3515. எப்பவுமே மியூ வேல்யூ வந்து டோட்டல், எக்ஸ்பார் வந்து அதில் சப் வேல்யூ, சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூ ஈக்குவல் டு 3630 டோட்டல் கிளைம்டு பை கம்பெனி, அதுக்கப்புறம் எக்ஸ்பார் வந்து பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் மீன் பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பார் ஈக்குவல் டு 3515 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்ல ஹைபோதிஸ் வந்து எப்பவுமே நம்ம எக்ஸ்பார் ஈக்குவல் டு மியூ, அதுக்கப்புறம் இப்போ இதில் எக்ஸ்பார் வந்து உங்களுக்கு வேல்யூ லெஸ் தன் மியூ, அதனால் நம்ம வேல்யூ லெஸ் தன் எடுத்துக்கிறோம், ஒன் டெயில் எடுத்துப்போம், சரிங்களா? இப்போ வந்து இதில் லெஸ் எக்ஸ்பார் வேல்யூ லெஸ் தன்னால் நம்ம எக்ஸ்பார் லெஸ் தன் மியூட் எடுத்து ஒன் டெயில் எடுத்துக்கிறோம். மற்றபடி கொஸ்டினில் அவங்க எந்த ஒரு ஹிண்ட்டும் கொடுக்கல. நம்ம இந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது எக்ஸ்பார் வேல்யூ ஸ்மாலர் தென் மியூ, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒன் டெயில் டெஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு டேபிள் வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அவங்களே 0.05 கொடுத்துட்டாங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து n-1னா உங்களுக்கு 6-1 வந்து 5. இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 5, அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு ஆல்ஃபா வந்து 0.05. இப்போ அந்த டேபிள் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் ஃபைவுக்கும் உங்களுக்கு 0.05 நேராக என்ன வேல்யூ, அந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது வேல்யூ என்ன வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.01, ரெண்டு டெசிமல் மட்டும் எடுத்தால் போதும், 2.01 டேபிள் வேல்யூ, சரிங்களா? ரெண்டு டெசிமல் எடுக்கிறதாலும் சரி, மூணு டெசிமல் கூட எடுத்துக்கோங்க, நம்ம ரெண்டு டெசிமல் எடுத்துப்போம், சரிங்களா? ரெண்டு டெசிமல் எடுத்தாலும் தப்பு இல்லை. ஜென்ரலாக ஒரு டெசிமல், அதாவது டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ தான் எடுக்கக்கூடாது, நீங்கள் வந்து சாரி டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ தான் எடுக்கக்கூடாது, ரெண்டு வேல்யூ மினிமம் எடுத்துக்கலாம், மூணு வேல்யூ எடுக்கிறது உங்களோட விஷ் தான், சரிங்களா? இப்போ வந்து நம்ம 2.01 சரிங்களா டேபிள் வேல்யூ, அதுக்கப்புறம் கால்குலேட்டட் பண்ணுற டேபிள் வேல்யூக்கு வந்து ஃபார்முலா வந்து டி ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை எஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் என் மைனஸ் ஒன். இதில் நம்ம வேல்யூஸை கிவன் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டி வேல்யூ வந்து எப்பவுமே நெகட்டிவாக கொண்டு வரீங்க, பாசிட்டிவாக கொண்டு வர்றதுக்கு மாடலஸ் எடுத்துக்கோங்க, 4.2862 வரும். இப்போ கால்குலேட்டட் வேல்யூ உங்களுக்கு கிரேட்டர் தென் டேபிள் வேல்யூ, அதனால் உங்களுக்கு எச் நாட் ரிஜெக்ட் அட் 5%, இதுதான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளமோட ஆன்சர். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அதாவது இந்தமாதிரி இன்னொரு நிறைய வீடியோஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக் பண்ணணுன்ட்டு. இந்தமாதிரி இன்னொரு நம்ம சந்திப்போம். நன்றி.